ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எம்ஜிஆர் சுடப்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது அவரது எதிர்காலம் குறித்து திரையுலகில் வெவ்வேறு விதமாக பேசப்பட்டது அந்த நேரத்தில் தேவர் செய்த ஒரு செயல் எம்ஜிஆர் உட்பட திரையுலகில் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது மருத்துவமனையில் எம்ஜிஆரை சந்தித்த சின்னப்பா தேவர் மருதமலை முருகன் கோவிலில் பூஜை செய்த பிரசாதத்தை தந்து அவரது நெற்றியில் விபூதி இட்டதோடு கணிசமான ஒரு தொகையை எம்ஜிஆர் கைகளில் கொடுத்தார் இது என் அடுத்த படத்திற்கான அட்வான்ஸ் முருகா சும்மா படுத்து கிடக்காம சீக்கிரம் வந்து நடிச்சு கொடுங்க என்ற போது எம்ஜிஆர் கண்களில் கண்ணீர் வழிந்தது காரணம் அந்த வார்த்தைகள் அவரது மனநிலையில் ஏற்படுத்திய நம்பிக்கை மீண்டும் வருவாரா வந்தாலும் முன்போல் இயங்க முடியுமா அப்படியே வருவார் என்றாலும் அது எப்போது என திரையுலகம் பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்த சூழலில் தேவரின் செயல் எம்ஜிஆரை நெகிழ வைத்தது அவரது இறுதி காலம் வரை எம்ஜிஆர் அவர் மீது அளவற்ற அன்பு கொள்ள இதுவே காரணமானது எம்ஜிஆர் ஜானகி திருமணத்தில் சாட்சி கையெழுத்திட்ட ஒரே நபர் சாண்டோ சின்னப்பா தேவர் என்பதிலிருந்தே இருவருக்குமான நட்பை புரிந்து கொள்ளலாம்